அனைவருக்கும் வணக்கம் இறையருளும் குருவர்களின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு அருமையான பாட்டு அன்புடைமை என்கிற அதிகாரத்தில் வருகிற பாடல் இந்த பாடல் திருமந்திரம் என்று சொன்னாலே எல்லோரும் சொல்லுகிற பாடல் திருமந்திரத்தை தாண்டி சைவ பெருமக்கள் எல்லோரும் சொல்லுகிற பாட்டு ஒரு அருமையான பாட்டு ஆனால் மேலோட்டமாக எளிமையாக பொருள் சொல் கொள்ளுகிற பாட்டு ஆனால் உள்ளே சொல்லுக்குள்ளே இருக்கிற பொருள் வேறு உங்களுக்கு தெரிந்த பாட்டு இரநூற்றி எழுபதாவது பாடல் அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் தான் அமர்ந்திருந்தாரே என்பதுதான் அந்த பாடல் அன்பு என்பது மன நெகிழ்ச்சி உள்ள உருக்கும் நெகிழ்ச்சி அடைவது தான் அன்பு இந்த அன்பு அதிகமானால் என்னாக என்றால் அன்பினும் குழவி அருள் அருள் என்கிற ஒரு பண்பு எங்கிருந்து வரும் என்றால் அருள் என்றால் கருணை அந்த கருணை அருள் எங்கே வரும் என்று சொன்னால் அன்பு மிகுகிற பொழுது அது கருணையாக மாறும் இந்த பாட்டில் மேலோட்டமாக என்ன பொருள் அன்பு சிவம் அன்பு தான் சிவம் இது ரெண்டுன்னு சொல்லக்கூடாது சிவமே அன்பாக இருக்கிறது அன்பே சிவமாக இருக்கிறது ரெண்டுன்னு சொல்லக்கூடாது ரெண்டு ஒன்று தான் இந்த ரெண்டு ஒன்று என்று தெரிந்து கொண்டவர்கள் அந்த அன்பு மயமாய் சிவமாக ஆவார்கள் என்பது இந்த பாட்டினுடைய சொல்லுக்குரிய பொருள் ஆனால் உள்ளே சென்றால் அன்பு என்று இங்கு குறிப்பிடப்படுவது இறைவன் சிவன் சிவனுடைய திருவருள் வீழ்ச்சி சிவனுடைய அருள்தான் இங்கு அன்பு சிவனுடைய அருள் எது என்றால் அம்மைதான் அம்மை தான் அன்பாக காட்சி தருகிறாள் சிவனுடைய அருள் நட நடராஜர் தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் அம்மை அம்மையப்ப அர்த்தநார இடது இடதுகால் தான் தூக்கிய த திருவடி அதுக்கு பெயர் குஞ்சித பாதம் என்று பெயர் அறிவனும் பாதம் என்று பெயர் ஞானபாதம் என்று பெயர் அந்த தூக்கிய பாதத்திலிருந்து தான் அம்மையினுடைய தூக்கிய பாதம் இடது பாகத்திலிருந்து தான் திருவருள் வீழ்ச்சி என்று அதற்கு பெயர் அந்த திருவருளாக சிவனின் திருவருளாக இருக்கிற அம்மையினுடைய பாதம் தான் அந்த தூக்கிய ஞானபாதம் என்று பெயர் ஞானமேய திருப்பாதம் காட்டி என்று அருளாளர்கள் பாடுகிறார்கள் அப்படியானால் அம்மையும் அப்பனும் வேறு வேறு அல்ல இறைவனும் அவருடைய திருவருள் வேறு வேறு அல்ல இதை சரியாக புரிந்து கொண்டவர்கள் சிவநிலையை அடைவார்கள் என்பது இந்த பாட்டினுடைய கருத்து அப்போ எல்லாவற்றுக்கும் எது அடிப்படை சிவன் சக்தி சிவன் என்பது எல்லையற்ற பரம்பொருள் பேரறிவு பெரும்பொருள் பெருஞ்சோதி பெரும்பொருள் அது வெட்டவெளி பெருவழி அசைவற்றது ஆனால் அசைவற்ற அந்த பெருவெளியில்தான் கோடிக்கணக்கான கோழு அசைகின்றன எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிற அந்த சிவம் என்கிற பெருவெளி ஆனால் அது நிராதாரம் அது எதற்கும் ஆதாரம் இல்லை அந்த எல்லையற்ற பரம்பொருளாக சிவம் செயலுக்கு வருகிற சக்தி அதுதான் திருவொருள் அதுதான் அன்பு இப்போ சிவம் வேறு சக்தி வேற இல்லை ரெண்டு ஒன்று என்று இந்த பாடல் நிறுவுகிறது இந்த அன்பை எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அன்பிற்கும் முண்டோ அடைக்கும் தாழ் புண்கணிர் பூசல் தரும் தெய்வப்படவர் திருவள்ளுவர் சொல்கிறார் அன்பை வந்து பார்க்க முடியாது இவர் அன்புடையவர் என் மேலே அன்பு வச்சுக்கா எப்படி தெரியும் அதுக்கு ஒரே ஒரு அளவு அளவுகோல் திருவள்ளுவர் சொல்கிறார் அவங்கள அறியாமல் அந்த அன்பில் நெகிழ்ந்து ரெண்டு கண்களிருந்து கண்ணீர் கொட்டுகிறது பாருங்கள் அதுதான் அந்த கண்ணீரை அடைத்தெல்லாம் வைக்க முடியாது அடை தாழ்ன தாழ்பால்லாம் இல்லை எனவே அன்பு உண்மையாக இருக்குமானால் உள்ளம் நெகிழ்ந்து கண்ணீர் கொட்டும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் இதை வைத்து தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ இன்னும் அதிலேருந்து ரொம்ப நுட்பம் அன்பை பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் அதே மாதிரி சிவத்தை பார்க்க முடியாது சிவனுடைய அருளை உணர முடியும் என்று ரொம்ப நுட்பமாக சொல்கிறார் இன்னொரு திருவுள்ள திருக்குள்ள போட்டார் அன்பிலார எல்லாம் தமக்குரியர் அன்புடையவர் என்பும் உரிய பிறகு அன்பு இல்லாதவங்க உலகத்தில் எல்லாத்தையும் தனது தனதுன்னு எடுத்துக்குவாங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறது ஏற்று வீட்டில் இருக்கிறது பக்கத்து வீட்டு நண்பருடைய பேனாவிலருந்து பென்சிலேருந்து எல்லாம் எடுத்து வச்சுவான் எண்ணி இது ஆனால் அன்புடையவர்கள் என்பையும் எலும்பையும் தம பிறருக்காக கொடுத்து உதவுவார்கள் அதாவது முழுமையாக உடல் பொருள் ஆவி மூன்றையும் அடுத்தவருக்காக கொடுத்து உதவுகிற பண்பு பெற்றவர்கள் தான் அன்புடையவர்கள் எனவே அன்பு என்பது அருட்சக்தி அறிவு என்பது செம்பொருள் சக்தி இந்த ரெண்டும் இணைந்தது தான் சிவப்பறம்பொருள் இதை நீங்கள் பண்ண எப்படி உணர முடியும்னா இதை உணரத்தான் முடியும் கண்ணால் பார்க்க முடியாது திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் பிடித்த பத்து ஒரு பாட்டில் சொல்கிறார் இறைவன் யார் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த அறமுதே நான் யார் பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கும் செம்மையே ஆய சிவபதம் அளித்த என் செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருழுவது இந்த அன்புக்கு ரொம்ப வெளிப்பாடு பிடித்த பத்து திருவாசத்தில் பார்க்கலாம் அதை இன்னொரு பாட்டையும் அவர் சொன்னார் தாயினும் சால ரொம்ப அருமையான பாட்டு உலகத்திலே அன்புடைய ஒரே ஒரு ஜீவன்னா அம்மா தான் தாய் தான் தாய் எதையும் இழந்து தன் மக்களுக்காக குழந்தைக்காக தன் உயிரை கூட கொடுப்பார் அந்த தாயை விட ஒருபடி மேலானவனா சிவருமான் தாயினும் பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழைப்பிலா ஆனந்தமாயி தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த என் செல்வமே சிவபெருமானே யானுனை தேடி சிக்கனப்பிடி தேன் எங்கெழுந்தருளுனையே என்று கேட்கிறார் இப்போ மாணிக்கவாசி இந்த அன்பில் உருகிறார் அன்பு தான் முக்கியங்கிறார் ஆனால் அந்த மாணிக்க வாசுகிறதே இன்னொருத்தருடைய அன்பு உருக்குது எங்கள் ரொம்ப நம்ம வியக்கிற இடம் அன்பு தான் சிவம் சரி அன்பு உடையவர்கள் தன் எண்பு தன் வாழ்க்கையே பிறருக்காக வந்துவரால் சரி மாணிக்க வாசகர் அன்பிலேயே தோய்ந்தவர் அழுதாலும் உன்னை பெறலாமேன் பாடியவர் அந்த மாணிக்க வாசகரையே ஒருத்தர் இருக்கிறார் என்றால் அவர் சொல்கிறார் ஐயா நான் பெரிய ஒன்றும் அருணுடையவன் அல்ல அன்புடையவன் அல்ல என்னை விட அன்பிலேயே சிவரமான ஈர்த்தவர் ஒருத்திருக்கிறார்னு திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் பதிவு செய்கிறார் அவர் தான் கண்ணப்பன் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னையின் என்னப்ப என்று கேட்குறார் கண்ணப்புற மாதிரி என்னால் அன்பு செய்ய முடியலையே நாலாறில் கண்ணிடந்து அப்போ வல்லேன் அல்லேன் நான் நாலாவது எப்படியோ திருக்காலத்தை அப்பறைக்கே பட்டினத்து சாமி கேட்கிறார் பட்டினுத்தார் எவ்வளோ துறந்தவர் அவர் சொல்கிறார் கண்ணப்புற மாதிரி என்னால் செய்ய முடியாது மாணிக்கவாச சொல்கிறார் கண்ணப்பன் அன்பு மாதிரி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது கண் அது அந்த பாட்டு திருவாசகத்திலே உயர்ந்த பாட்டு கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னையின் என்னப்பன் ஆட்கொண்டுருவாரா என்று சொல்கிறார் என்ன அப்படி கண்ணப்பன் செஞ்சுட்டார் மாணிக்கவாசன் வியக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சிவபெருமானை தாங்கலை தரித்திர தேவதேவருங்கிறார் கண்ணை எடுக்கிறார் ரெண்டாவது தடவை எடுக்கிற பொழுது வளப்புறம் முளைத்தெழுந்த ஒரு கை கண்ணப்பனுடைய போய் கையை பிடிச்சிக்கிச்சு நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என மும்முறை அடைக்கும் மூணு தடவை சொன்னாராம் ஏன்னா அவ்வளோ விரைவு எங்கே அவர் கண்ணை எடுத்துகிட்டு போகிறார் நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என மும்முரை அடக்கி மாறிலா அன்புடையவனே என் வலப்பக்கத்து இருத்தி என்று இறைவனே கண்ணப்பரை வலது பக்கம் அமர்த்தி கொண்டார் என்றால் அன்புக்கு இறைவன் கட்டுப்படுவான் ஓடோடி வருவான் என்பதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி இது சைவ சமயத்தில் சிவபெருமானுக்கு மட்டும் இல்லை எல்லா தெய்வங்களும் எல்லா சமயத்திலும் அன்புக்குத்தான் அந்த இறைவன் கட்டுப்படுவான் உங்களுடைய கல்விக்கோ உங்கள் திறமைக்கோ உங்களுடைய செல்வத்துக்கோ உங்களுடைய அதிகாரத்திற்கோ இறைவன் கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த முடியாது அதைத்தான் மகாபாரதத்தில் சகாதேவன் செய்து காட்டினான் சகாதேவன் கேட்குறான் இறைவன் நான் எல்லாத்தையும் செய்வேன் என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது சகாதேவன் சொன்னால் அப்படியா நான் அந்த பந்தயத்தை ஒத்துக்கிறேன் நீ யார் தெரியுமா மகாபாரதம் திற்கு வந்த போர் போரேரே நின் எல்லால் மாபாரதம் காக்க வரலார் யாருன்னு கேட்குறார் என்னை உன்னை கட்டி போட்டால் மகாபாரத்தை நிறுத்திலானார் போர் என்னை யாரும் கட்ட முடியாது என்றார் கண்ணபுரான் நான் கட்டுகிறேன் நான் சகாதேவன் எங்கே கட்டுப்பாக்கலான் கண்ணபுரான் ஓர் ஆயிரம் வடிவும் எடுக்கிறார் தன் மாயனால் சகாதேவன் அன்பு எனும் கயிற்றினால் எல்லா உருவத்தையும் கட்டி போட்டார் அன்பு எனும் கயிற்றுக்கு இறைவன் அகப்படுவான் அப்புறம் கண்ணபுரானே ஒத்துக்கிறார் நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்னை விடுப்பானர் அப்போ தான் சகாதாரன் கேட்டான் எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தா உன்னை விடுறேன் ஏன்னா நீங்கள் எல்லாரும் சேர்த்து தான் காலி பண்ண வந்திருக்கிறேன் என்ன நின் கருணையால் எங்கள் ஐவரையும் காக்க வேண்டும் நெடுமாலே என்று கேட்டதுனால கண்ணபிரான் ஒத்துக்கொன்றதுனால அதுக்கப்புறம் அன்பேனும் கயிற்று அவன் பிரித்து விட்டான் என்பது மகாப நம்ம கதை முக்கியமில்லை அந்த கதை என்ன கருத்தை சொல்லுகிறது அன்புக்கு இறைவன் கட்டுப்படுவான் என்கிற மிகப்பெரிய செய்தி தான் அது சொல்லுகிறது இதையெல்லாம் சேர்த்து வள்ளலார் சொல்லிட்டார் கடவுள் யார் அன்பெனும் பிடிவில் அகப்படும் மலை அன்பெனும் குடில்புகும் அரசு அன்பெனும் கரத்தமர் அமுது அன்பன் கடத்துக்குள் இருக்கிற அந்த இறைவன் அவன் அன்புருவான் சிவபெருமான் அன்புக்கு கட்டுப்படுவான் அன்பு செய்வோம் இறைவனை அடைவோம் வணக்கம்